ஹே காய்ஸ், அருமா விஜய். பாகிஸ்தான்ல இன்னைக்கு அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அங்க வந்து ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சு. ஸோ அதில் பத்தி ஓவரால் அதுல வந்து பேசுவோம். அதுக்கு அடுத்ததா அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கொஞ்சம் ஹிஸ்டரி, அது எப்ப இருந்து உருவாச்சு அப்படின்றத பத்தியும் ஓவரால் அதுல வந்து பேசுவோம். இன்னைக்கு வந்து பாகிஸ்தானோட அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு ஒரு திடீர்னு பார்த்துச்சுன்னா தீவிரவாதிகள் வந்து உள்ள புகுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ கேட்ல இருந்து எல்லாமே வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாங்க. இந்த ஃபயரிங்ல குறைஞ்சது மொத்தமாகவே வந்து சேர்த்து ஒரு 10 பேருக்கு மேல வந்து இறந்து போயிருக்காங்க. அதுல வந்து 4 பேர் வந்து செக்யூரிட்டி போர்சஸ் பிளஸ் வந்து நிறைய அந்த தீவிரவாதிகள் எல்லாமே வந்து கொல்லப்பட்டாங்க அப்படின்னாங்க. இந்த கொல்லப்பட்ட தீவிரவாதிகள்ட்ட இருந்து AK-47 அப்படின்ற அந்த துப்பாக்கி ரகங்கள்லாம் இருக்கும்ல, அதுகளும் பிளஸ் வந்து அவங்க கிட்ட இருந்து அந்த வெடிமருந்து பொருட்கள், அப்புறம் வந்து இந்த கிரினேட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாத்தையுமே வந்து ரிகவரி பண்ணிருக்காங்க செக்யூரிட்டி போர்சஸ் அப்படின்ட்டு ஒரு சில கருத்துக்கள் வந்து அங்கிருந்து வந்துகிட்டே இருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் வந்து நடந்தப்பையும் கூட பாகிஸ்தானோட அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னைக்கு ஸ்டார்டிங்ல எப்ப அந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்துச்சோ அந்த டைம்ல அவங்களோட மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து லோவா இருந்திருக்கு. அதுக்கு அடுத்து திரும்ப ஈவினிங் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆகிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட்ஸ் வந்து அப்ளை போயிட்டு வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த டெரரிஸ்ட் அட்டாக் வந்து யாரு வந்து நடந்திருந்த, யாரு வந்து இதுக்காக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, இது வரைக்கும் வந்து மீடியா வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து பண்ண கிடையாது. பட் விக்கிபீடியாவோட ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த டெரரிஸ்டுக்கு வந்துட்டு BLA அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அதாவது பலோச்சிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு டெரரிஸ்டோட குரூப், இதோட ஹெட் குவார்டர் வந்து ஆப்கானிஸ்தான்ல இருக்கு. ஸோ இவங்க தான் வந்து இந்த இதுக்கு வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியால வந்துட்டு அப்டேட் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததா இன்னைக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பத்தி நம்ம வந்து பேசணும் இல்லையா, பாகிஸ்தானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த பாகிஸ்தானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கொஞ்சம் ஹிஸ்டரி எல்லாம் வந்து பாத்துருவோம். இவங்க 2016 வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சந்தேகம் வரும், என்னடா 2016 வந்து எப்படி அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்ற அப்படின்னு. அப்ப அவ்வளவு வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அந்த மாதிரி கிடையாது. இப்ப நம்ம இந்தியாவில வந்து எப்படி வந்து NSE அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, அதாவது நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு, அதே மாதிரி BSE அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அதே மாதிரி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு. இதே மாதிரி பாகிஸ்தான் வந்துட்டு 3 விதமான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருந்துச்சு. கராச்சி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து 1947 வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து லாகூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து 1970 வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு இஸ்லாமாபாத் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இது வந்து 1992 வந்து இது வந்து ஃபார்ம் பண்ணாங்க. சோ இந்த மாதிரி வந்து 3 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 2016 இந்த மூணையுமே வந்து ஒன்னா மெர்ஜ் பண்ணி ஒரே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அது பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினா டோட்டலா இது வரைக்கும் வந்து எவ்வளவு கம்பெனிகள்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதாவது ஒரு 1880 கம்பெனிகளுக்கு மேல வந்து வெளிநாட்டோட இன்வெஸ்டர்ஸ் வந்து நிறையவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அதே மாதிரி அந்த லோக்கல் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த டொமஸ்டிக் கம்பெனிங்க, இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து ஒரு 800 கம்பெனிகளுக்கு மேல வந்து அதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ரீட்டைல் சேலர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது டெய்லியுமே வந்து ஸ்டாக் வாங்குவாங்க, டெய்லியுமே வந்து ஸ்டாக் வந்து விற்பாங்க. சோ இவங்க வந்து ஒரு 22 மில்லியன் ரீட்டைல் சேலர் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ ஓவரால வந்து பாக்குறப்ப பாகிஸ்தானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசா அப்படின்னு வந்து பாப்பீங்க. சோ அப்ப கூட வந்து அவங்களோட அந்த மார்க்கெட் கேப் அப்படின்னு வாங்க, அதாவது டோட்டலா அவங்களோட அந்த மார்க்கெட்டோட வேல்யூ வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தோம்னா, 2019 ஸ்டேட்டஸ் படி வந்து $84 பில்லியன் இவங்களோட மார்க்கெட்டோட கேப். அதே மாதிரி இவங்களோட மார்க்கெட் வந்து ரொம்ப லோவா போன ஒரு டைம் எப்ப அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் January 2020 வந்து இவங்களோட மார்க்கெட் வந்து ரொம்ப லோவா போயிருந்துச்சு. சோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது வந்து வீடியோட லாஸ்ட் வந்து நம்ம வந்து பேசுவோம். இந்த பாகிஸ்தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்லாமாபாத்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பில்டிங் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம், அதாவது டெலிபோன் டவருக்கு அப்புறம் வந்து இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து கடந்த 2009 2015 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு Top 10 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கும் பாத்தீங்கன்னா, அதுக்குள்ள வந்துட்டு ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து இவங்க கிட்ட வந்துட்டு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப வந்து ப்ராப்பரான ஒரு இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2016 அப்புறம் இவங்களோட இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்பவே வந்து கீழே வந்து டவுன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாங்க. அதாவது இந்த ப்ளூம்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை இருக்கு, இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பத்திரிகை, இவங்களோட கருத்துப்படி வந்து பாத்தீங்கன்னா 2019 உலகத்திலே இருக்கிற ஒர்ஸ்டான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பாகிஸ்தானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ட்டு வந்து இவங்களோட கருத்துக்கள் வந்து ஒன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, 2016 இவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் சைனீஸோட கம்பெனிஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இவங்களோட மார்க்கெட் வந்து நிறையவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வந்தாங்க. சோ அந்த மாதிரி வந்து பாக்குறப்ப டோட்டலா இவங்க வந்து ஒரு
இவங்க 84 மில்லியன் US டாலருக்கு இவங்க வந்து நிறைய வந்து சைனீஸ் கம்பெனி வந்து இந்த பாகிஸ்தானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பாக்குறப்ப டோட்டலா வந்து சைனீஸோட கம்பெனி வந்து எவ்வளவு அவங்ககிட்ட வந்துட்டு எவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து வாங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 40% ஸ்டாக்ஸ்க்கு மேல வந்து அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாகிஸ்தானுக்குள்ள வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ஒன் பெல்ட் ஒன் ரோட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு வாங்க, அதுக்கப்புறம் வந்து சிபிஇசின்னு வாங்க, அதாவது சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் கொரிடோர் அப்படின்னு வாங்க. ஸோ இதுகள் எல்லாத்தையுமே வந்து சைனா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்னைக்கு அதனாலதான் வந்து சைனா வந்து பாகிஸ்தானுக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா வந்து நின்றுகிட்டு இருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பாகிஸ்தான் வந்து இந்த வருஷம் ஜனவரி மாசம் அவங்களோட மார்க்கெட் வந்து ரொம்ப லோவா வந்து போயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ரொம்ப லோவா போனதுக்கு மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த கடனை வந்து அவங்க வந்து கரெக்டா வந்து கட்டல அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து ஒரு $6 பில்லியன் மேல வந்து அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க பாகிஸ்தான் வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் இருந்து. ஸோ இந்த வாங்கின அமௌண்ட்டை அவங்க வந்து டைமோட கட்டல அப்படின்றதுனால அவங்களோட ரூபீஸ்க்கான டிவேல்யூஷன் வந்து ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிச்சு, அதாவது அவங்களோட மதிப்பு வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால வந்து இந்த ஒரு தாக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு வந்து ஒரு கருத்துக்கள் வந்து வருது. அது மட்டும் இல்லாம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இதே இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து இதுக்கான மெயினா இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களோட அந்த பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்கன்னா இம்ரான் கான், அவர் வந்து இந்த ஜனவரி டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பைனான்சியல் டீமா இருக்கட்டும், அந்த எக்கனாமிக் டீமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட அந்த சென்ட்ரல் பேங்கோட கவர்னர் பிளஸ் வந்து பைனான்ஸ் மினிஸ்டர், ஸோ இவங்க எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் வந்து மாத்தி போட்டதுனால அவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட்டும் வந்து சரியில்லை அப்படின்ற ஒரு சில கருத்துக்களும் வந்து வருது. அது மட்டும் இல்லாம திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2016 தான் வந்து ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா. ஸோ இந்த 2016 வந்து இவங்க மூணு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சையும் வந்து ஒன்னா வந்து மர்ஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒன்னா மர்ஜ் பண்ணதுனால கூட அவங்களோட அந்த தனித்தனியா இருந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் வந்து ஒன்னா வந்து மர்ஜ் ஆனதுனால அவங்களோட அந்த மேனேஜ்மெண்ட்டும் வந்து சரியில்லாம இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்றாங்க.